அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேச்சில் பார்த்திங்கனா இப்போ மெயின் டெஸ்ட்டு பதினஞ்சாவது டெஸ்ட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் நடத்திட்டு மொத்தம் இருபது மெயின் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு வராங்க நம்ம டெஸ்ட் பேச்ச வந்து குரூப் டூக்கு டெஸ்ட் பேட்ச் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து சொன்னால் மாணவர்கள் நிறைய பேர் சார் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் இப்போ எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே குரூப் டூ படிக்கிறோம் ஆல்ரெடி எல்லாமே குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கிறதால அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் பேச்சை பதினஞ்சாம் தேசிய போஸ்டோன் பண்ணுறோம் சார் ஜூன் பதினஞ்சு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா குரூப் டூக்கு ஓகேங்களா ரைட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியில் அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டியில் நான்கு மடங்காக மாறுகிறது எட்டு மடங்காக மாற வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போடலாம் சார் ஷார்ட் கட்டில் கொஞ்சம் நல்லா கவனிக்க சில பேர் இதை பெரிய கணக்காக போகிறாங்க ஒன்றுமே இல்லைங்க இங்கே தனியாக இருக்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் தானே இந்த அஞ்சு பர்சன்டேஜ் மொத்தம் போடுறோம் இன்ட்டு எட்டு மடங்கு நாலு மடங்கு அதே அப்போது எட்டு மைனஸ் ஒன்று டிவைட் நாலு மைனஸ் ஒன்று இது எப்போ இங்கே ஆண்டுகள் கொடுத்துரு கேட்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி கொடுத்தாலும் சரி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் இது மாதிரி போட்டுருங்க முடிஞ்சு போச்சுங்க அது பாருங்க அஞ்சு இன்ட்டு எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு ஸோ ஏழு முப்பத்தஞ்சு பை மூணு அவ்வளோதாங்க முப்பத்தஞ்சு மூணு கலர் பின்னத்தில் சொல்லலாம் ஆனால் ஆன்சர் போகிறாங்க டிசிமில் இருக்குது ஸோ முப்பத்தி அஞ்சு நான் மூணாவில் டிவைட் பண்ணுறேன் எதானே பதினோரு மூணு முப்பத்தி மூணு மீதி எவ்வளோ ரெண்டு ஒரு ஜீரோ புள்ளி வைக்கிறோம் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு மறுபடியும் ஒரு ஜீரோ ஆறு மூணு பதினெட்டு ஸோ இப்படி போய்ட்டே இருக்கும் பதினொன்று புள்ளி அறுபத்தி ஆறு எங்கே இருக்குது சிதான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஐயாயிரத்தில் ஒரு பகுதி ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்திலும் மற்றொரு பகுதி ஒன்பது சதவீத வட்டி விதத்திலும் கடனாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த ஆண்டு வட்டி ரூபாய் முன்னூற்றி தொண்ணூறு எனில் கடனாக கொடுக்கப்பட்ட வட்டி வீதங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதை நான் மிக்ஸ் அல்காரதம் தெரில போடலாம் ஈஸியாக இருக்கும் நல்லா கவனிங்க அஞ்சாயிரத்தை எடுத்துக்கிட்டேன் முதல்ல ஆறு சதவீதம் வட்டி அப்படின்னா டிவைட் ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணுறோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு வட்டி எவ்வளோன்னா முந்நூறு ரெண்டாவது ஐயாயிரத்தை எடுத்துக்கிட்டேன் அதில் அதுக்கப்புறம் எவ்வளோ ஒன்பது சதவீதம் வட்டி தானே அப்போ சதவீதம்னா பை ஹண்ட்ரட் அப்படின்னு போகிறோம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணுறோம் ஸோ ஐயம்போது நாற்பத்தி அஞ்சு ஒரு ஜீரோ நானூற்றம்பது ஐம்பது அதனால் இப்போ முதல்ல முந்நூறு இங்கே நானூற்றி ஐம்பது ஓகேவா இது ரெண்டுது காமனாக மொத்த வட்டி எவ்வளோ முந்நூற்றி தொண்ணூறா அவ்வளோதான் சார் இதை கழிங்க இதை கழிங்க இதுலேருந்து கழிச்சு இங்கே போடுங்க எவ்வளோ வரும் அறுபதுன்னு வரும் இதுலேருந்து கழிங்க தொண்ணூறுன்னு வரும் முடிச்சு போச்சு சார் நானூற்றம்பதுக்கும் முன்னூற்றி தொண்ணூறுக்கும் இங்கே போடுறேன் முந்நூறுக்கும் முந்நூற்றி தொண்ணூறுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே போகிறோம் அவ்வளோதான் இது ரெண்டு அடித்தா முடிச்சு போச்சுங்க பாருங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவா ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ இஸ்ட்டு த்ரீ தான் சரியான ஆன்சர் ஓகேவா எங்கே இருக்குது டூ இஸ்ட்டு த்ரீ சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது மூணாவது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க ஆயிரத்தி இரநூறுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது நல்லா கவனிங்க ஓராண்டுனா நம்ம ஜீரோன்னு சொல்லணும் ஓகேவா ஆனால் அரையாண்டு ஒருமுறைன்னு சொல்லும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூறுன்னு எடுக்கிறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை பாஜகட்ட வெயிட் பண்ணணும் ஏன்னா அரையாண்டு ஒருமுறைன்னு சொல்கிறதுல அப்போ அஞ்சு சதவீதம்னு எடுத்துக்கிறோம் ஸோ அஞ்சு சதவீதம் ஓர் ஆண்டுக்குனால் எத்தனை அரையாண்டு ரெண்டு அரேண்டு இருக்குது அப்போ அஞ்சு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறு என்ன ஃபார்ம்லாம் தெரியுதுங்களா டி இக்குவல் டு பி ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் ஸ்கொயர் பிடிச்சி போச்சுங்க இங்கே பாருங்கள் சார் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா ஓரஞ்சு இருபதஞ்சு நூறா ஓரஞ்சு நாலஞ்சு இருபதா ஒரு நாள் நாலு மூணு நாள் பன்னெண்டு அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு தாசை சரியான ஆன்சர் எங்கே இருக்குது ஏதா சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு நல்லா கவனிங்க மொத்தம் எவ்வளோன்னா என்ன இக்கோல்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு ரெண்டு முப்பதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ முப்பது இப்ப பாருங்க இது ரெண்டு வருஷத்துக்குரிய அமௌண்ட்டு அதான ரெண்டு வருஷத்துக்குரிய தனி வட்டி அப்ப இதுக்குரிய வட்டி தானே இது புரியுது இல்லையா அப்ப இதுல முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி தானே இது அப்போது கொஞ்சம் நல்லா கொடுங்க தனி வட்டினா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி ஆயிரத்தி இரநூறுவா ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ ஆறுநூறுவா ஆறுநூறுக்கு முப்பது ரூபா வட்டி ஆகுதுன்னா இன்ட்டு நூற்றுக்கு எவ்வளோன்றது முதல்ல ஆறு கண்டுபிடிச்சிக்கிறேங்க இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கண்டுசாயிடுச்சா ஓர் ஆறு ஆறு ஐயாறு முப்பது அப்போ ஆறோட வேல்யூ என்ன அஞ்சு சதவீதம் அப்படின்னு போச்சு அவ்வளோதாங்க ஸோ எண்ணெய் தெரிஞ்சு போச்சு ஆறு தெரிஞ்சு போச்சு இந்த எண்ணெய் ஆறு இருக்கிற வட்டி தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தனிவட்டி ஃபார்ம்லாம் போடுறேன் தனிவட்டினா என்ன என்ன யாரையும் பேருக்கு தானே அப்போ இரண்டு பத்தா பத்து சதவீதம் தான் ஆயிரத்தி இரநூறு எண்டு நம்மளுக்கு என்ன அசல் மதிப்பு வேணும் அப்படின்னா எண்டு நூறுன்னு போடுறோம் சார் இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அப்போ என்ன பன்னெண்டாயிரம்னு ஆன்சர் கிடச்சிடும் சார் பிடிச்சி போச்சா அவ்வளோதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க ஓகேப்பா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆண்டுக்கு எட்டு சதவீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் எளிய வட்டி எளிய வட்டின்னு கொடுப்பாங்க தனி வட்டினு கொடுப்பாங்க சார் கூட்டு வட்டினா தெளிவாக கூட்டு வட்டினு கொடுப்பாங்க பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஏனில் அதே வட்டி விதத்தில் அதே காலத்துக்கு அந்த தொகையினுடைய கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்டால் ரொம்ப ஈஸிங்க கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி கேட்டால் தான் கொஞ்சம் ஷார்ட் கட்டில் போடணும் அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு எட்டு பதினாறா பதினாறு சதவீதம் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து நானூறு இன்ட்டு நூறுன்னு போட்டால் அசல் கிடச்சிரும் அந்த அசலை வச்சு நம்ம என்ன பண்ணணும் கூட்டு வட்டி போட்டால் முடிஞ்சு போச்சுங்க இங்கே பாருங்க பதினாறு சதவீதம் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அசல் கிடச்சிரும் இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சி நாள் நூறு நாலு நாள் பதினாறு ஒரு நாள் நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு நூறு ஆறு இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பதா நூற்றம்பது ரெண்டு ஜீரோ அப்போ அசல் எவ்வளோ பதினஞ்சாயிரம் அவ்வளோதான் சார் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் கூட்டுவட்டி கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் பதினஞ்சாயிரத்தை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு என்ன ரேஷியோ ஞாபகம் வரணும் உங்களுக்கு டூ இஸ்ட்டு ஒன் ரேஷியோ ஞாபகம் வரணும் எட்டு எட்டு சதவீதம்னா எட்டு பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணுறேன் பாஞ்செட்டு நூற்றி இருபதா நூற்றி இருபது ஒரு ஜீரோ இது ரெண்டாவில் பெறுகிறேன் ரெண்டாயிரத்தி நானூறு மறுபடியும் ஆயிரத்தி இரநூறுக்கு ஓகேவா எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பன்னெண்டு எட்டு தொண்ணூற்றி ஆறா தொண்ணூற்றி ஆறு அதை ஒன்றால் பெறுகிறேன் முடிஞ்சு போச்சுங்க தொண்ணூற்றி ஆறு அவ்வளோதான் சார் ஸோ ஆறு ஒன்பது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எங்கே இருக்குது ஏதான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்விக்கு நல்லா கவனிங்க மீசியமாக எல்சியம் கேட்டால் ஈஸியாக போட்டுருவீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு இதோடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இது ரெண்டுத்துக்கு எப்படி சேர்க்கணும் எல்சியம் எடுக்க முடியும் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் நல்லா கவனிங்க இதை முதல்ல எதால் எடுக்கலாம் நாலாவில் எடுக்கலாமா ஏன்னா நாற்பத்தெட்டு நாலால் வகுப்படுமா வகுப்படாது அப்போ ரெண்டால் எடுக்கலாமா ரெண்டால் எடுக்கிறேன் ஏழு ரெண்டு பதினாலு நாலு ரெண்டு எட்டு இது நூற்றி எண்பத்தி அஞ்சு இங்கே பாருங்கள் ஏழு ரெண்டு பதினாலு நாலு ரெண்டு மறுபடியும் ஏழாவில் எடுக்கிறேன் மூணு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டு பதினாலு அதனா இங்கே பாருங்கள் இது ரெண்டால் எடுத்துட்டோம்னா ரெண்டு ஆறா மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு சரி அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே போகிறோம் பாருங்க இந்த நூற்றி எண்பத்தஞ்சு அப்படியே எடுத்துக்கோங்க இங்கே இடம் இல்லைன்னா இந்த பக்கம் போடுறேன் முப்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ எல்சியம்னால் காமனாக இல்லை ஒன்று ஒன்றா கூட பிச்சு கொண்டு வரலாம் அடுத்தது பாருங்க இங்கே தான் எடுக்கலாம் முப்பத்தி ஏழு இங்கே இதில் அஞ்சு எடுக்கலாமா அஞ்சே எடுக்கிறேன் அஞ்சு எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் முப்பத்தி அப்படியே இருக்கும் மூஞ்சி பாஞ்சி மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் சார் மறுபடியும் என்ன எடுக்கிறோம் முப்பத்தி ஏழில் எடுத்துட்டோம்னா ஒன்று ஒன்றுன்னு வரும் அவ்வளோதான் சார் ஸோ இதை பெருக்குங்க இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழுன்னு ஒருத்தான் ஒன்று அதுக்கப்புறம் அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு பெருக்குங்க எழுநூற்றி நாற்பதுன்னு வரும் சார் எல்சிஎம் ஆன்ஸ் என்னென்னா எழுநூற்றி நாற்பது தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்த ஏழாவது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சு ஆகிய எண்களால் மீதின்றி வகுப்படக்கூடிய ஓகேவா என்ற எண்ணுக்கு அருகில் உள்ள ஒரு எண்ணெய் காண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தி அஞ்சு புரியுதா ஸோ இது நல்லா கவனிங்க இதால் வகுப்பற எண் கேட்டாங்கன்னா முதல்ல இது எல்சியம் எடுக்கணும் இல்லையா அஞ்சால் ஐஞ்சு இருபத்தஞ்சி பதித்தஞ்சி ஐம்பது பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சி மறுபடியும் அஞ்சால் எடுக்கிறேன் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூஞ்சி பாஞ்சு ஸோ ஐயஞ்சி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு இன்ட்டு முரெண்டு ஆறு நூற்றி ஐம்பதுன்னு எல்சிஎம் கிடைக்குங்க எல்சிஎம் எவ்வளோ கிடைக்கிது நூற்றி ஐம்பது ஓகேவா இப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் இதன இந்த நம்பருக்கு நிறுத்தத்தில் தான் நான் அப்போ இதை அப்படியே போகிறேன் நாற்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பதால் டிவைட் பண்ணுறேன் எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இரநூத்தி தொண்ணூறு மடங்கு வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஒரு நாற்பத்தி மூணு ஐநூறு அப்படின்னு கிடச்சிரும் இல்லை நீங்கள் ஒன்று ஒன்றா ரெண்டு மடங்கு போட்டால் அதுக்கப்புறம் அது கூட போடலாம் ஓகே இவங்க இடையிலிருந்துக்கா நான் டேரெக்டாக போடுறேன் ஸோ மீதி எவ்வளோன்னு கிடைக்குன்னா எண்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் சார் அவ்வளோதான் சார் ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தாங்க இது கூட இது ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு சார் ஓகேவா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு எடுக்கிறேன் டிஃப்ரெண்ட்ஸ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி எட்டுன்னு வரும் அறுபத்தெட்டு இது கூட கூட்டுங்க முடிஞ்சு போச்சு எங்கே இருக்குது இடமே இல்லை இங்கே பாருங்கள் இங்கே போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நாற்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு அறுபத்தி எட்டு இது கூட்டினீங்கன்னா நாற்பத்தி மூணு அறுநூற்றி ஐம்பதுன்னு ஆன்சர் கிடச்சிடும் சார் எங்கே இருக்குது நாற்பத்தி மூணு அறநூற்றி ஐம்பது டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா ரைட் இங்கே பாருங்கள் நூற்றம்பது டிவைட் பண்ண இதுக்கு இது வருது இல்லையா இது ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள் இல்லை நாற்பத்தி மூணு ஐநூறு இருக்க பாருங்கள் இல்லை ஓகேவா ஸோ அதோடய நெருக்கத்தில் வரத பார்த்துக்கிறேன் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் அடுத்தது எட்டாவது கேள்வி ஆறு அதாவது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகிய எண்களால் போது ஆகியவற்றையும் என்னது மீதி இது மாதிரி ஒவ்வொரு மீதி தனித்தனியாக கொடுக்குறாங்கன்னா இங்கே பாருங்கள் நாலுக்கு ஒன்று கழிச்சோம்னா மூணு அஞ்சில் ரெண்டு கழிச்சோம்னா மூணு ஓகேவா ஆறுக்கு மூணு கழிச்சாங்கன்னா மூணு ஏழுக்கு நாலு கழிச்சாங்கன்னா மூணு எட்டுக்கு அஞ்சு கழிச்சாலும் மூணு இது மாதிரி மீதி சமமாக வர்றதுனா கடைசியாக சமமாக வரது நம்ம என்ன பண்ணணும் கழிச்சுக்கணும் முதல்ல இது எல்சியம் எடுக்கலாமா எது எதுக்கு எல்சிஎம் ஆஃப் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதை மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும் சார் ஓகேவா உங்களுக்கு எல்சியம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் இது மொத்தத்துக்கு எலசியம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் எட்நூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஓகேவா மிகப்பெரிய நான்கு இலக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஒன்பது 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 அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ எட்நூற்றி நாற்பது எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு மடங்கு வரும் சார் இங்கே ஒன்று ஒன்றா போகலாம் முதல்ல ஒரு எட்நூற்றி நாற்பது போட்டு கழிச்சு போட்டால் இங்கே இடம் இருக்காது அதனால் டேரெக்டாக நான் போடுறேன் ஓகேவா பதினோரு மடங்கு போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது ரெண்டு நாலு ஜீரோன்னு வரும் மீதி எவ்வளோன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ இது வந்து அப்படியே கழுவணும் தானே கழிச்சா என்ன வரும் பாருங்கள் ஒன்பது 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 எழுநூற்றி கழிங்க 0 இது 4 இது ரெண்டு இது ஒன்பது ஒன்பது ரெண்டு நாலு ஜீரோனு வருதா ஆனால் இது ஆன்சராக கிடையாது ஏன்னா இங்கே எல்லா பிறகு மீதி எவ்வளோ மூணு மூணுன்னு வருதா அந்த மூணை கழிக்கணும் இதுவும் ஆன்சரில் இருக்கும் பாருங்க ஆனால் போடக்கூடாது கழிச்சோம் என்ன வரும் அப்படின்னா ஒன்பது ரெண்டு மூணு ஏழு தான் ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு ஏழு ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஏதான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பல்லுறுப்பு கோவையோட ஹெச்எஃப் எல்சம்னு கேட்குறாங்க ஓகேவா இதை நான் மாதிரி பல கணக்கு நான் நிறைய சொல்லிட்டேன் அதனால் இதை டேரெக்டாக சொல்லிடுறேன் எக்ஸோட வேல்யூ நீங்கள் எதனா எடுத்துக்கோங்க மூணுன்னு எடுத்துக்கோங்க இதில் சப்ஸ்க்யூட் பண்ணுங்க ஒரு வேல்யூ வரும் இதில் சப்ஸ்க்யூட் பண்ணுங்க ஒரு வேல்யூ வரும் ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுங்க ஜிசிடி எச் அதாவது எடுங்க அது என்ன ஆன்சர் கிடைக்க பாருங்கள் அதே இதில் போடுங்க போட்டோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இல்லை போட்டு காட்டணும் போட்டு காட்டினா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் எக்ஸ் மூணு போட்டோன்னா வரும் த்ரீ பவர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ பவர் ஃபோர்னால் எவ்வளோ எயிட்டி ஒன்னா எய்ட் ஒன் மைனஸ் ஒன் வந்து எயிட்டி அப்படின்னு கிடைக்கும் அப்போ முதல்ல இதுக்கு என்ன கிடைக்குது எண்பதுன்னு கிடைக்குது இது த்ரீ க்யூப் டொண்ட்டி செவனா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னா எவ்வளோ நைன் பதினோரு தொண்ணூற்றி ப்ளஸ்ஸு இது எவ்வளோ இங்கே பாருங்க இது எவ்வளோ எக்ஸி த்ரீயா த்ரீ மைனஸ் பதினொன்று இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைனஸில் வருது அப்போ மைனஸில் வருது எக்ஸி த்ரீன்னு போட்டுக்கலாம் வேறு என்ன எடுக்கலாம் ஃபைவ் எடுக்கலாமா இல்லை ஃபோர் போட்டு பாரலாமா ஃபோர் போட்டால் ஆன்சர் வரும் இப்போ நல்லா பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு ஃபோர் போடுறேன் நல்லா கவனிங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூ சப்ஸூட் பண்ணிணா வரமாட்டேது டென்த்து புக்கில் இருக்கிற கேள்வி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஷூட் பண்ணால் ஆன்சர் வரல சரி வேறு எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்று ஒன் வந்து ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ஓல்ட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி போடலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்

ஒன்னு மட்டும் அவ்வளவுதான் சார் இந்த ரெண்டு லைனையும் பாருங்க என்ன காமனா இருக்கு அப்போ ஜிசிடினா பொது வகுதி ஒன் காமனா இருக்கு ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது விஜயா அரை மணி நேரத்தில் ஐநூற்றி நாற்பது வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறார் எனில் ஒன்பது நிமிடத்தில் இங்க மணி கொடுத்துருக்காங்க நிமிடம் அதனால கொஞ்சம் நல்லா கவனிக்க எத்தனை வார்த்தைகள் தட்டச்சு செய்வார் அரை மணி நேரம்னா எத்தனை நிமிடம் சார் ஓகேவா முப்பது நிமிடம் அதனால ரெண்டுமே நிமிடம் வந்தா ஈஸியா இருக்கு பாருங்க முப்பது நிமிடத்துக்கு ஐநூற்றி நாற்பது அப்படின்னா ஓகேவா ஒன்பது நிமிடத்தில் எவ்வளோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஒன்பது ஒன்போது மூணு மூணு ஒன்பது அவ்வளோதாங்க மூணு நாள் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூஞ்சி பாஞ்சு பாஞ்சா ஒன்னா பதினாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு எங்கே இருக்குது நூற்றி அறுபத்தி ரெண்டு டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு வேலையை ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே ஆறு ஒன்பது பதினெட்டு நாட்களில் தனித்தனியாக செஞ்சு முடிப்பாங்க நல்லா கவனிங்க ஆண் எவ்வளோன்னா ஆறு பெண் எவ்வளோன்னா ஒன்பது குழந்தை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன் பெரிய நம்பர் தான் எல்சிஎம் பார்க்குறேன் பெரிய நம்பர் மற்ற நம்பரால் வகுப்படுது அவள் பதினெட்டு தான் எல்சிஎம் ஓகேவா சரி ஒவ்வொருடைய எனர்ஜி ரேஷியோ எடுத்துக்கலாமா மூவாறு பதினெட்டு போது பதினெட்டு ஒரு மடங்கு பதினெட்டு அதான் ஒரு பதினெட்டு பதினெட்டு அப்போ ஒரு ஆணோட ஒரு நாள் ரேஷியோ மூணு பெண்ணோட ஒரு நாள் ரேஷியோ ரெண்டு குழந்தையோட ஒரு நாள் ரேஷியோ ஒன்று என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரே நாளில் வேலை முடியணுமா சார் ஒரே நாளில் பதினெட்டு யூனிட் முடிக்கணும் அதானே இப்போ நல்லா கவனிங்க ஒரு ஆண்னா மூணு மூணு யூனிட் முடிப்பாங்க ஒரு பெண்ணுனா ரெண்டு யூனிட் முடிப்பாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் அஞ்சு ஆகிடுச்சா அப்போ எத்தனை குழந்தைகளுக்கு சேர்ந்தால் ஒன்றும் எவ்வளோ அஞ்சில் ஒன்றும் பதிமூணு யூனிட் முடிக்கணும் இல்லையா அப்போ பதிமூணு குழந்தைகள் இங்கே பாருங்கள் ஒரே நாளில் முடிக்கணும் ஏன்சர் ஒன்றுன்னு வரணும் இங்கே ஒரு ஆண் மூணு முடிக்கிறாங்க ஒரு பெண் ஒரு நாளில் ரெண்டு தான் முடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் அஞ்சு முடிக்கிறாங்க ஒரு குழந்தை ஒன்று தானே ஆனால் மொத்தம் பதினெட்டு வரணும் இல்லையா அப்போ இன்னும் பதிமூணு குழந்தைகளை போட்டோம்னா மொத்த கேன்சல் ஆகிடும் ஆன்சர் ஒன்று ஒன்று வரும் புரியுதுங்களா ஒரே நாளில் வேலை முடியும் அப்போ எத்தனை ஆன்சர் பதிமூணு தான் சரியான ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிக்க நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கேள்வி பெரிய கணக்காலாம் போட்டு காட்டுறாங்க சார் நம்ம அப்படிலாம் கிடையாது இல்லையா கொஞ்சம் நல்லா கவனிக்க ஏ ஒரு வேலையை பத்து நாளில் முடிக்கிறாரு பி அந்த வேலையை பாஞ்சு நாளில் முடிக்கிறாரு இருவரும் அஞ்சு நாட்கள் வேலை செய்கிறாங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க ஏ எவ்வளோ அப்படின்னா பத்து பி எவ்வளோன்னா பதினஞ்சு இரண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன் முப்பதுன்னு வரும் அதனால் ஒரு பாஞ்சு பாஞ்சு பத்தால் கூப்பிடாது ரெண்டு பாஞ்சு முப்பது அப்போ முப்பத்து முப்பது ரெண்டு பாஞ்சு முப்பது சரி இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க இவங்க இருவரும் ஐந்து நாட்கள் வேலை செய்கிறாங்க அப்போ மூணா ரெண்டாம் அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு பத்து முடிச்சுட்றாங்க அதானே சார் தெரிந்துங்களா என்னென்ன ஏ ஒரு நாளைக்கு மூணு முடிக்கிறாரு பி ஒரு நாளைக்கு ரெண்டு முடிக்கிறாரு மொத்தம் ஒட்டினா அஞ்சு எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னா ரெண்டு நாள் அப்போ இரண்டு பத்து மொத்தம் முப்பது யூனிட்டில் பத்து யூனிட் இவங்க முடிச்சிட்டாங்க மீதி எவ்வளோ இருபது யூனிட் இவங்க இருக்குது இந்த இருபது யூனிட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கவா சி என்பவர் இரண்டு நாட்கள் மீதி வேலை சி என்பவர் இரண்டு நாட்கள் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் கவனிங்க இருவரும் ஐந்து நாட்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா அப்போ மூணா ரெண்டு அஞ்சு இது அஞ்சு நூறும் அதனால் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ முப்பது இருபத்தஞ்சி போச்சுன்னா மீதி இருக்கிறது அஞ்சு யூனிட் தான் சார் சி முடிக்கிறார் மீதி சி வந்து எத்தனை யூனிட்டு அஞ்சு யூனிட்டை முடிக்கிறார் அது எத்தனை நாளில் முடிக்கிறாரா ரெண்டு நாளில் முடிக்கிறார் சார் டூ டேஸில் அஞ்சு யூனிட் முடிக்கிறார் அவ்வளோதான் சார் இப்போ கணக்கு முடிச்சு வச்சுங்க பியோட ஒரு நாள் கூலி சியோட தினக்கூலி கண்டுபிடிச்சா ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாமா சரி நல்லா கவனிங்க முப்பது யூனிட்டுக்குரிய அமௌண்ட்டு தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா அதனே இங்கே பாருங்க முப்பது யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா பியோட பி தான முதல்ல வேணும் பியோட ஒரு நாள் யூனிட் எவ்வளோ ரெண்டு அப்போ ரெண்டு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு புரியுதா சார் ஒரு ஜீரோ ஒரு ஏன்னா ஒரு நாள் யூனிட் தானே நம்ம ஒரு தினக்குள்ளி தானே கேட்குறாங்க இங்கே ஒரு நாள் யூனிட் எது பிக்கு ரெண்டு தானே அதனால தான் இந்த ரெண்டை போடுறோம் ஓகேவா ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஒரு ஜீரோ ஐம்பது ரெண்டு எவ்வளோ நூறு அப்போ பியோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ நூறு இப்போ சிக்கு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் ஏன்னா ரெண்டு பேரோட டோட்டலாக தானே கேட்குறாங்க முப்பது யூனிட்டுக்கு தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா சரி சி வந்து ரெண்டு நாளைக்கு அஞ்சு யூனிட் முடிக்கிறார் நம்மளுக்கு ஒரு நாள் யூனிட் தானே வேணும் ரெண்டு நாளைக்கு அஞ்சு யூனிட் முடிக்கிறார் கடைசியாக அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவா அவ்வளோதாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சா ஒரு ஜீரோ ஸோ இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு வரும் பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு கூட்டுங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஸோ ரெண்டு பேரோட தினக்கூலி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்கங்க புரியுதா எல்சிஎம் எடுக்கிறேன் ரெண்டு பேரும் எத்தனை நாள் வேலை செய்கிறப்ப இப்போ மீதி வேலை சி எத்தனை எத்தனால முடிக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்த பதிமூணாவது கொஸ்டின்ஸ் மிதிவண்டி ஒன்று ஒரு கடைக்காரர் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது ஆனால் ஐந்து சதவீதம் லாபம் பெற அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் நஷ்டம் அப்படின்னா நூறுலேருந்து கழிக்கணும் அதனால் கழிச்ச என்ன வரும் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தான் இந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சுன்னு போடணும் ஏன்னா அஞ்சு லாபம் தானே கேட்குறாங்க அவ்வளோதான் சரி இதை சுருக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஓகேவா இது அஞ்சல் அடிக்கலாமா இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இது அஞ்சல் அடித்தா என்ன வரும் எட்டு அஞ்சு நாற்பது ஓகேவா மீதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு இங்கே பாருங்கள் எட்டு அஞ்சு நாற்பதா நாற்பது மீதி ரெண்டா இருபத்தி அஞ்சா ஐயஞ்சி இருபத்தஞ்சி மீதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வருது மறுபடியும் இது எதில் அடிக்கலாம் பத்தொம்போது எத்தனை மடங்கு வரும் பாருங்கள் பத்தொம்பது இங்கே பாருங்கள் ஒன்பதுன்னு முடியுதா இங்கே அஞ்சுன்னு முடிதா ஒன்பதாவோட எதை பிறகுனா அஞ்சுன்னு முடியும் ஐயோ ஒம்பது நாற்பத்தஞ்சு ஸோ அஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு அப்படின்னு தான் வரும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு பத்தொன்பதாவே வெயிட் பண்ணோம்னா நான் சொன்னாலே இல்லை அஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வரும் அப்போ நாற்பத்தஞ்சு மடங்கு தான் வரும் ஏன்னா இங்கே செக் பண்ணேன் ஸோ ஒரு மடங்கு இது எவ்வளோ நாற்பத்தஞ்சு மடங்கு ஸோ இது மாதிரி பெருக்கத்தில் நான் நிறைய தப்பு பண்ணுவோம் சார் சின்ன சின்ன விஷயங்கள் அதனால் நீங்கள் ஒரு வாட்டி பெருக்கத்து பாருங்கள் போன கணக்கில் கூட பர்சன்டேஜில் ஒரு கணக்கு பெருக்கில் போட்டோம் மாற்றி பெருக்க சொல்லிட்டேன் ஓகேவா அப்போது நாற்பத்தஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சு ஓகேவா போகிற மெத்தடை கற்றுக்குங்க சார் அவ்வளோதான் சார் நமக்கு கொஷின்ஸ் தான் நமக்கு முக்கியம் மெத்தட் தான் நமக்கு முக்கியம் ஆன்சர் எப்படி என்ன டேட்டா மாறி மாறி கூட வரலாம் ரைட் இதை செக் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆன்சருன்னு கேட்டிங்கன்னா பதிமூணாவது கொஷின்ஸுக்கு நாற்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடச்சிரும் நீங்கள் ஒரு நாட்டு பெருகி பாருங்க ஏதான் சரியான ஆன்சராக இருக்கும் ரைட் ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் வைதேகி இரு சேலைகளையும் தலா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு விற்றால் இது விற்ற விலை கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேவா ரெண்டு சேலை அப்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இரநூறு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இரநூறு மொத்தம் எவ்வளோக்கு வித்திருக்கங்க நாலாயிரத்திக்கு எட்நூறுக்கு வித்துக்குறாங்க நாலாயிரத்தி எட்நூறா இங்கே பாருங்கள் நாலாயிரத்தி நானூறுக்கு வித்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஆட் நாலாயிரத்தி நானூறுக்கு வித்துக்குறாங்க சரி ரெண்டுத்தோட அடக்க விலையை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ லாபமா நஷ்டமான கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் அடக்க விலை எவ்வளோ பத்து சதவீதம் லாபம் அதுதானே இங்கே பாருங்கள் இது விட்டுற விலை தானே லாபம் தானே அப்போது நூற்றி பத்து சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறு சதவீதம்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஃபர்ஸ்டோட அடக்க விலை கிடச்சிரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு ஜீரோ அப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு அடக்க விலை ரெண்டாயிரம் வரும் ரெண்டாவது என்ன பன்னெண்டு சதவீதம் நஷ்டம்னு சொல்கிறாங்களா பன்னெண்டு சதவீதம் நஷ்டம்னா நூறுலேருந்து பன்னெண்டு கழிக்கணும் பன்னெண்டு கழிச்சா என்ன வரும் எண்பத்தி எட்டா எண்பத்தெட்டு சதவீதம் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறுன்னு போட்டால் ரெண்டாவது விட அசல் கிடச்சிரும் இங்கே பாருங்கள் இது ஒரு மடங்கு இது நாலு மடங்கு மேலே நூறுன்னு வருமா ஓகே ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு இருபத்தஞ்சி அப்போ இதை பிறகு என்ன வரும்னா இருபத்தஞ்சி ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் நாலாயிரத்தி ஐநூறு பாருங்க அடக்கம் ரெண்டு தோட அடக்க நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டு தோட விட்டுறவ்ல நாலாயிரத்து நானூறு அப்போ நஷ்டம் தானே எவ்வளோ டிஃப்ரென்ஸு ரெண்டுத்துக்கும் நூறுவா டிஃப்ரென்ஸா அப்போது லாஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸை மேலே போகிறோம் நூறுன்னு இதை கீழே போகிறேன் நாற்பத்தஞ்சாயிரன்னு இன்ட்டு சார் நாற்பத்தஞ்சால நாலாயிரத்தி ஐநூறு நூறு ஓகேவா அவ்வளோதான் சார் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சால இருபத்தஞ்சி நூறு ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சி அப்போ ஆன்சர் என்ன இருபது பை ஒன்பது இதை கலப்பினத்தில் பிடிச்சம்னா ரெண்டு ஒன்பது பதினெட்டா ரெண்டு ரெண்டு பை ஒன்பதுன்னு வரும் எங்க இருக்கு டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ள அனைத்தும் உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல அஞ்சு மடங்கு எனில் பொது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க இது மாதிரி பண்ண ஏற்கனவே கேட்டிருப்பாங்க அங்க மூணு மடங்கு கொடுத்துருப்பாங்க நல்லா கவனிங்க எத்தனை மடங்கோ அதுல இருந்து ஒன்னு சார் அதுதான் பொது விகிதம் ஆறா கடிச்சிடும் அவ்வளோதான் இது ஆன்சர் என்ன நாலு தான் ஆன்சர் நீங்கள் கண்ணை மூணு போட்டு வரலாம் சார் எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒன்று தான் எப்போ இது மாதிரி ஓகேவா இரட்டை படையில் எண்ணிக்கலான உறுப்புகள் உள்ளன அனைத்து உறுப்புகள் கூடுதலானது ஒற்றை பக்கம் கூடுதல் மூலம் அஞ்சு மடங்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னாலே எத்தனை மடங்கு அதுலேருந்து ஒன்று கழிவுங்க இதுதான் ஆன்சர் ஓகேவா பார்த்துங்க அடுத்தது என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல்கான்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் தொடர் கூடுதலுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரோடய வேல்யூ என்ன மைனஸ் த்ரீ பை ஒன்று தானே மைனஸ் இது லெசன் ஒன்று தானே ஒன்றோட கம்மியாக இருந்தால் ஃபார்ம்லாம் போடுவோம் அப்படின்னு கேட்டினா ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் ஒன் மைனஸ் ஆர் இந்த ஃபார்மில் தானே போடுவோம் சரி ஏவோட வேல்யூன்னா ஒன்று ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூன்னா மைனஸ் த்ரீயா மைனஸ் த்ரீ ஓல் டு த பவர் ஆஃப் எயிட்டா டிவைட் ஒன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயாக மாறும் ஏன்னா ஃபார்ம்லாம் மைனஸ் ஒன்று ஆரோடய வேல்யூ மைனஸ் ஒன்று ஒன் மைனஸுக்கு பவரில் ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும் அதானே அப்போ ஒன் மைனஸ் த்ரீ பவர் எயிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படின்னு மாறும் த்ரீ பவர் எயிட்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு எயிட் டைம்ஸ் போடணும் இது நாளாக மாறும் இது கழிச்சு நான் வரும் அறுபத்தி அஞ்சு மைனஸ் அறுபத்தஞ்சி அறுபதுன்னு மாறும் இது நாலாவில் டிவைட் பண்ணுறோம் அப்போ மைனஸில் கிடச்சிரும் ஓகேவா ஒரு நாள் நாள் பதினாறு நாள் அறுபத்தி நாலா பதினாறு நாள் அறுபத்தி நாலு நாற்பதுன்னு கிடைக்கும் எங்கே இருக்குது மைனஸ் பதினாறு நாற்பது பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்டு அடுத்தது பதினஞ்சு இருபத்தெட்டு இருபது முப்பத்தெட்டு ஆகிய எண்களிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் அவை விகித சமத்தை ஏற்படுத்தும் விகித சமம்னா என்ன நான் இது யூஸ்வலாக எக்ஸ் வச்சு எப்படி போடுவாங்க பதினஞ்சு மைனஸ் எக்ஸு இருபத்தெட்டு மைனஸ் எக்ஸு அதுனா இருபது மைனஸ் எக்ஸு முப்பத்தெட்டு மைனஸ் எக்ஸு நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பெருக்கோங்க இரண்டுத்தையும் பெருக்குவாங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபுடிக்கணும் ஆனால் நான் எப்படி சொல்லுவேன் ஆன்சர்லேருந்து வாங்க அப்படின்னா இந்த ஒன்று எத்தியதில் கழிவுங்க கழிச்சான வரும் பதினாலு ஒன்று கழிங்க இருபத்தி ஏழு ஒன்று கழிங்க பத்தொம்போது ஒன்று கழிங்க முப்பத்தி ஏழு இது ரெண்டையும் பாருங்கள் பெருக்கு பெருகித்தால யூனிட் ஈச்சர் மட்டும் பெருங்கன்னா போதும் ஏழு ஒம்பது அறுபத்தி மூணாக மூணு முடியுது நாலு இருபத்தெட்டு எட்டுன்னு முடியுது அப்போ இது கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டு வரும் இது எல்லாத்தையும் ரெண்டு கழிங்க பதிமூணு ரெண்டு கழிங்க இருபத்தாறு ரெண்டு கழிங்க பத்தொம்போது ரெண்டு கழிங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டு கழிச்சா இருபத்தாறு இது ரெண்டு கழிச்சானா வரும் பதினெட்டு தானே வரும் பதினெட்டு இது ரெண்டு கழிங்க முப்பத்தாறு இங்கே பாருங்கள் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மூவாறு பதினெட்டு ரெண்டுமே எட்டுன்னு முடிதான் அப்போ பி தான் சரியான ஆன்சர் ஸோ வேறு எதுவும் வராது செக் பண்ணிங்க சப்போஸ் வந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே பேருங்க எட்டு வர மாதிரி வருது ரெண்டுமே பேருனா உள்ள நம்பரை பெரிய பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பார்த்துக்குங்க அடுத்தது பதினெட்டாவது கேள்வி இது நைன்த் புக்கில் இருக்கிற கேள்வி சார் இனிப்புகள் வைக்கும் பெட்டியானது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது இதனை ஒரு மீட்டர் எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு அத்தை அட்டைப்பட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் என்னோட வலிகை என்ன நல்லா கவனிங்க பெட்டிகளை அடுக்கிறோம் அப்படின்னா கனளவு பெரிய கனவு டிவைட் பை சிறிய கனவு இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இது மட்டும் ஒன்று மீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ இதையும் சென்டிமீட்டர் மாற்றிக்கலாமா நூறு பெரிய கனளவு எண்பத்தெட்டு அறுபத்தி மூணு எல் பிஹெச் வேறு ஒன்றும் இல்லை சார் டிவைட் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்து இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கன்சாயிடுச்சா இது ஒரு மடங்கு இது நாலு மடங்கா அடுத்து ஒன்பது ரெண்டொம்பது பதினெட்டு ஏழு ஒன்போது அறுபத்தி மூணா ஓ ரெண்டு 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 நாலு அது தானே இப்போ ரெண்டு பதினாலுன்னு வரும் எங்கே இந்த ரெண்டு ஏழு பதினாலுக்கு கூட ஒரு பத்து இருக்கா அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி நாற்பது தான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்கு எங்கே இருக்குது டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது பத்தொன்போதாவது கொஷின்ஸ் ஒரு திண்ம அரைக்கோளம் கொஞ்சம் நல்லா கவனிங்க இதான் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரைக்கோலத்துடைய அடிப்பரப்பு அடிப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக இருக்கா அதுண்ணா இது தலைவா பார்த்தா தெரியும் வட்டமாக இருக்கா இந்த வட்டத்துடைய பரப்பு தான் எவ்வளோன்னா பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு எனில் அதன் மொத்த பரப்பு கண்கா அரைக்கோளத்துடைய மொத்த பரப்பு ஃபார்ம்லான த்ரீ பையா ஸ்கொயர் மூணு மடங்கு இருக்கும் அதுண்ணா அப்போ த்ரீ இன்ட்டு ஆயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஸோ நாலு ஆன்சரில் நீங்கள் எது பதினொன்றாவில் வகுப்புறதுன்னு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் பட் என்னாலும் கணக்காக சொல்கிறோம் பெருக்குங்க இதை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சார் என்ன வருதுன்னா நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் எங்கே நாற்பத்தொன்று ஐம்பத்தெட்டு பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது இருபதாவது கொஸ்டின் இப்போ நல்லா கவனிங்க சார் இப்போ நல்லா கவனிங்க இதோ அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மூணு பன்னெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தெட்டு எழுபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மூணு எப்படி வருதுன்னா ஒன்று க்யூபோட வேல்யூ ஒன்று

பதினாறு அது கூட மூணாவில் பெருகிறேன் பதினாறு மூணு நாற்பத்தெட்டு ஸோ அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருபத்தஞ்சி அது கூட மூணாவில் பெறுகிறேன் எழுபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு அது கூட மூணாவில் பெறுகிறேன் பதினெட்டு கெட்டு மீதி ஒன்று மூணு மூணு ஒம்போது ஒம்பது அப்போ இந்த ஆர்டர் வருதலைனா இல்லைன்னா அடுத்த ஆன்சர் என்னென்னா ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது பெருக்கல் மூணு ஏழு ஸ்கொயர் எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது மூணால பெருக்கிறேன் மூம்பு இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு மூணு பன்னெண்டு பன்னெண்டா ரெண்டா பதினாலு நூற்றி நாற்பத்தி ஏழு தான் சரியான சார் ஓகேவா இல்லை சார் நான் வேறு லாஜிக் கண்டுபிடிச்சேன் ஸோ அந்த லாஜிக்கை நூற்றி நாற்பத்தி ஏழு தானே ரைட்டுங்க ஓகேவா பார்த்துங்க அடுத்தது விடுபட்ட காண்க இங்கே விடுபட்டது நடுவில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க முதல்ல இந்த நாலு நம்பரை யூஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி வேணுன்னா கொண்டு வரலாம் ஓகேவா அதனால் எப்படின்னு பார்த்துங்க முதல்ல ரெண்டு தான் எல்லாமே ஆட் பண்ணுங்கள் எட்டு ரெண்டா பத்து இது ஒரு பத்து இருபதா இருபதுனுக்கு எத்தனை உறுப்பு இருக்குது நாலு உரூப் இருக்குது நாலாவில் டிவைட் பண்ணுறப்போ ஆன்சர் அஞ்சு சரி இதை மொத்தம் ஆட் பண்ணுங்கள் எட்ட நாளாம் பன்னெண்டு பன்னெண்டாம் பதினேழு பதினேழாம் இருபத்தி நாலு முப்பதுனுக்கு தான் முப்பது இங்கே ஆறுன்னு வருது அப்போ அஞ்சாவில் டிவைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அஞ்சு உரூப் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உறுப்பு இருக்குது டிவைட் பண்ணால் ஆறு அப்போது கூட்டிகிட்டு எத்தனை உரூப் இருக்குது அத்தனை நாள் டிவைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஒன்பது எட்டாம் பதினேழு பதினேழு ஏழாம் இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஒரு பதின முப்பத்தி மூணு நாற்பத்தொன்னும் நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தெட்டுன்னு ஒரு தான் மொத்த எத்தனை ஒரு பிப்பங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறா ஆறு ஓர் ஆறு ஆறு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு அப்போ ஆன்சர் என்னென்னா எட்டு தான் சரியான ஆன்சர் பார்த்துக்கங்க ஸோ இந்த ஃபசல்ஸு லாஜிக்கல் ரீசனிங்களா கேள்விகள் எப்படி ஒன்று இவ்வளோதான் படிச்சுக்கணும் கேள்வி புதுசாக தான் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது வருண் என்பவர் முதலில் கிழக்கு அப்படின்னு எடுத்துப்போம் இது மேற்கு இது வடக்கு ஜி தெற்கு என்பவர் கிழக்கு நோக்கி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஏழு கிலோமீட்டர் பயணிக்கிறார் பின்பு இடப்புறம் திரும்பி இடப்புறம்னா ஆன்டி கிளாக் நல்லா காமிச்சுக்குங்க வலதுபுறம் அப்படின்னா கடிகார திசையில் கிளாக் வயசுன்னு போனோம் கடிகார திசை கடிகார திசை எப்படி சுத்தம் இப்படி வரும் இடதுபுறம்னா மேலே வரும் ஓகேவா இப்படி போகிறாரு எவ்வளோன்னா அஞ்சு கிலோமீட்டர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏழு அப்படின்னா மறுபடியும் இங்கே வராரு ஏழு அப்போ இங்கே தான் நிற்கிறார் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் இந்த டிஸ்டன்ஸாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா ஐந்து கிலோமீட்டர் எங்கே இருக்குது டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்க இது வரக்கூடாது புக்கோட கோடர் வந்து நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்கிறாங்க பி ஓஓ கே இதோட குறியீடு வந்து நாற்பத்தி மூணு அப்படின்னா பெண்ணோட குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஏபிசிடி லைனோ எழுதுங்க எழுதிட்டு பியோட நம்பர் பார்த்தீங்க ஒன் டூ த்ரீ கொடுங்க பியோடய நம்பர் ரெண்டு ஓவோட நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கேவோட நம்பர் பதிமூணு இது மொத்தம் கூட்டுங்க நாற்பத்தி மூணுன்னு வரும் பாஞ்ச பாஞ்சம் முப்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு இப்போ பி இது கண்டுபிடிக்கலாமா பியோட வேல்யூ எவ்வளோ பதினாறு இயோட வேல்யூ அஞ்சு என்னோடய வேல்யூ பதினாலு இதை மொத்தம் கூட்டுங்க முப்பத்தஞ்சு அப்படின்னு வரும் எங்கே இருக்குது சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது இரண்டு இலக்க எண்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பது இது எல்லாமே கூட்டி பாருங்கள் ஒன்பதுன்னு வரும் ஆனால் இருபத்தி ஏழு கழிச்சா அந்த டிஜிட் மாறுதான் அப்போ இதில் இருபத்தி ஏழு கிடைங்க ஒன்பதுன்னு வரும் இது கிடையாது ஏன்னா இலக்கம் மாறல சரிங்க இந்த அறுபத்தி மூணில் இருபத்தி ஏழு கழிவுங்க இது பதிமூணாம் மாறோம் இது அஞ்சாம் மாறுமா பதிமூணில் ஏழு பிரச்சனை ஆறு அஞ்சு ரெண்டு பிரச்சனை மூணு பாருங்கள் அறுபத்தி மூணு முப்பத்த மூணு முப்பத்தாறு அப்படி இலக்கம் மாற்றிக்கிதா அப்போ பி தான் சரியான ஆன்சர் ஸோ இது மாதிரி கேள்விக்கு வருதுன்னா ஆன்சர் வச்சு போடுங்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது நல்லா கவனிங்க இது மாதிரி கடிகார நேரம் ஒன்று முப்பது என காட்டுகிறது எனில் அதிகாரத்தில் மணி முழுக்கும் நிமிடம் முழுக்கும் நிமிடங்களுக்கும் நிமிட முழுக்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ஓகேவா இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கோணம் இது மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கங்க ஒன் பை டூ ஓகேவா மாடலஸ் போடணும் ஏன்னா மைனஸ் வந்தால் ப்ளஸ் எடுத்துக்கணும் ஸோ அறுபது ஹெச் மைனஸ் லெவன் எம் அவ்வளோதாங்க ஸோ இதை கற்றுட்டாலே போதும் சில பேர் இந்த ஃபார்மிலா சொல்லாமல் சொல்லுவாங்க அது போடலாம் பட் எல்லா நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் டைம் எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மிலா தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும் நல்லா கவனிங்க ஒன் பை டூ போட்டேன் அறுபது எச் ஹெச்னாண்ணா அவசு அவசுனா எவ்வளோ ஒரு மணி நேரமா ஒன்று அப்படின்னு போடுறோம் மைனஸ் லெவன்ட்டு தேர்ட்டி எவ்வளோ முப்பதா ஸோ முப்பது அவ்வளோதானே இங்கே பாருங்கள் ஒன் பை டூ அறுபது மைனஸ் பதினோரு மூணு முப்பத்தி மூணா முப்பத்தி மூணு ஒரு ஜீரோ இங்கே பாருங்கள் பதினோரு மூணு முப்பத்தி மூணு ஒரு ஜீரோ முடிஞ்சு போச்சா இங்கே பாருங்க முந்நூற்றி முப்பது அறுபது கழிச்சு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி எழுபதுன்னு வருமா இங்கே பாருங்கள் முந்நூற்றி முப்பதில் அறுபதை கழிக்கிறேன் ஒரு ஜீரோ இது பதிமூணாக மாறும் இது ரெண்டாக மாறும் பதிமூணில் ரெண்டு ஆறு பச்சின்னு ஏழா அப்போ டூ செவன்ட்டின்னு வருமா அப்போது டூ செவன்ட்டி டிவைட் டூ அப்படின்னு வரும் எங்கே சார் மைனஸ் போச்சுன்னு கேட்கக்கூடாது ஏன்னால் மாட்லஸ் வந்தாலும் பா பாசிட்டிவ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இது கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டு ரெண்டு பதிமூணு ரெண்டு இருபத்தாறா பதிமூணு ரெண்டு இருபத்தாறு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போ நூற்றி முப்பத்தி அஞ்சு தான் ஆன்சர் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குது பி தான் சரியான ஓகேவா